சூடானில் உள்ள இந்தியர்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என சூடானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் அங்குள்ள தமிழர்களின் நிலை என்ன என்பதை கேட்டறியலாம். இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக சூடானில் உள்ள தமிழர் கிருத்திகா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். கிருத்திகா வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்களா கிருத்திகா? அங்க உங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் இந்திய தூதரகம் மூலமா வழங்கப்பட்டிருக்கு? என்ன உதவிகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? ஆக்சுவலி இப்ப வந்து இந்தியன் எம்பசி வந்து நாங்க இருக்கிற ஏரியா இருந்த ஏரியா வந்து ஒரு 7 days வந்து RSF ஓட ஃபுல் கண்ட்ரோல். அதுதான் வந்து ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. நேத்து வந்து அந்த RSF கமாண்டரே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எங்க ஏரியால இருந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி இப்ப வந்திருக்கோம். இங்கிருந்து வந்து இப்ப போர்ட் சூடான் வழியா ஜெத்தா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பிளான் வந்து எம்பசி பிளான் பண்றாங்க. ஆனா இப்ப வந்து மோடி சார் வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க அம்பாசடரோட. சோ இது வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஃபயரிங் எல்லாம் இருக்காது அப்படின்னு. ஆனா இந்த கிராமம்லயே வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சிட்டியில இருந்து அந்த லிமிட்ல இருந்து இப்ப வந்து உள்ளேயும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுது என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி நாங்களாம் பொன் குழந்தைங்களை வச்சிருக்கிறதுனால இப்ப 10 hours 15 hours வந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய் எப்படி வருவோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க மக்களையும் இப்ப நம்ப முடியல. என்ன சொல்றதுனே தெரியல. நாங்க என்ன ஆகும், நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. கிருத்திகா ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தற்போது வரைக்கும் உணவுகள் எல்லாம் கரெக்டா கிடைக்குதா? ஏன்னா பெண் குழந்தைகள்லாம் வச்சிருக்கிறதா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். 7 நாள் எதுவுமே இல்ல. பட் இப்ப இந்த கிராமத்துல வந்ததுனால இங்க இருக்கிற ஃபுட்ட வச்சு நாங்க இன்னைக்கு நேத்து நைட்ல இருந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறோம். ஓகே. அங்க இருக்கிற இந்திய தூதரகம் ஆனா இப்ப வந்து திருப்பியும் இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போவோமா, போகும்போது அது சேஃபா இருக்குமா அப்படின்னு யாருக்குமே தெரியல. என்ன ஆகும்னு, நெக்ஸ்ட் மூமெண்ட் இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. இப்ப இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து கார்த்தூம் சிட்டியில இருந்து எவாக்குவேட் பண்றாங்க. அந்த எவாக்குவேஷன் முடிஞ்சு பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இங்கிருந்து திருப்பியும் அடுத்த ஏரியாவை மூவ் ஆகிறோம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு தெரியல. இப்ப நெட்ஒர்க் எல்லாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படிங்கறதுக்கும் ஒரு உத்தரவாதம் கிடையாது. அந்த பகுதியில் இருக்கிற நீங்க உங்களால வெளியில வர முடியுதா? வெளியில வந்து வெளியில வர முடியல. கண்டினியூஸ் ஃபயரிங் இருந்துகிட்டே இருக்குது. பாம்ஸும் இருக்கு, ஃபயரிங்கும் இருக்கு. இந்திய தூதரகத்துக்கு ரெண்டாவது எல்லா டோர்ஸ் பால்கனி எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஷேக்லயே தான் இருந்துட்டு இருக்கு. வேற என்னென்ன கோரிக்கைகள்லாம் நீங்க இந்திய தூதரகத்திற்கும் முன்வைக்கிறீங்க? எப்படியாவது எல்லா இந்தியன்ஸும் போயிடணும். எஸ்பெஷலி ஃபேமிலிஸ் வந்து கிட்ஸ், ஏகப்பட்ட கிட்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படியாவது வந்து இந்திய தூதரகம். ஆனா அவங்களும் வந்து முபாரக் சார், அவர் வந்து அவர் ஒரு பெரிய கார்டு இப்போ எங்களுக்கு. அவரு நாங்க எல்லாருமாவது கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அவரோட வீடு வந்து இன்னுமே அந்த டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கு. அவங்கனால அங்கிருந்து வெளியிலேயே வர முடியல. மத்த எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டோம். அவரு தான் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு. ஆனா அவங்கனால வெளியில வர முடியல. அவரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு தூரம் அப்படிங்கறது யாருக்குமே தெரியல. எங்களோட கோரிக்கை என்னன்னா எப்படியாவது எங்களை ஏதாவது ஒரு வகையில போர்ட் சூடான் வரைக்கும் போயிட்டா கூட போதும், அங்கிருந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா இங்கிருந்து போர்ட் சூடான் போறது ஒரு பெரிய பெரிய சேலஞ்சா இருக்குது இப்போ. ஏன்னா இங்க இந்த ஏர்போர்ட்ல வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வேற ஆப்ஷனே கிடையாது. போர்ட் சூடான் தான் போகணும். ஆனா சேஃப்டி 1% கூட சேஃப்டி கிடையாது. இங்கிருந்து எப்படி நாங்க போர்ட் சூடான் போவோங்கிறது தெரியல. இங்க வீட்லயே இருக்கிறது வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எவ்வளவு நாள் இங்க இருக்க முடியும்னு தெரியல. ஏன்னா இப்ப கண்டினியூஸ் ஃபயரிங் எங்கேயும் இருக்கு. எங்க போவோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. ஓகே கிருத்திகா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்தியா தரப்புல இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். நீங்க தாயகம் திரும்புவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிக்கிறோம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்ததாக நம்முடைய இணைப்பில் சந்திரகுமார், சூடானில் உள்ள தமிழர் சரத்குமார் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சரத்குமார்,
வணக்கம். நீங்க இப்போ எந்த பகுதியில் இருக்கீங்க? என்னென்ன உதவிகள் எல்லாம் தற்போது வர உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு? என்ன கோரிக்கையை முன்வைக்கிறீங்க இந்திய தூதரகத்திற்கு? எஸ் மேடம், வணக்கம் மேடம். நான் வந்து சூடான்ல வந்து கட்டம் சிட்டிக்கு பக்கத்துல பஹ்ரி என்ற இடத்துல இருக்கேன். இங்க வந்து எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு சேஃபா ஃபீல் பண்றேன். ஆனா கட்டம் சிட்டி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. என்னன்னா மிலிட்ரி ரெண்டு இது மிலிட்ரிக்கு இடையில போர் நடக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, கட்டிடங்கள் எல்லாமே ஃபுல்லா ஃபயர் பண்றாங்க, டெய்லி பாம்பிங் இருக்கு. இந்த பாம்பு சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மிக அருகாமையில் தான் அந்த பாம்போட சவுண்டு ஃபயரிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. வெளியில போயிட்டு எதுவுமே வாங்க முடியல, கடைகள்லாம் எதுவுமே இல்லை. நாங்க இந்த ரூமுக்குள்ளேயே தான் தங்கி இருக்கிறோம். வெளியில போறதுக்கான வசதியும் வெளியில போறதுக்கான வழியும் இல்லை, எதுவுமே இல்லை. அது இல்லாம நாங்க வந்து மற்றவங்க கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கும் இப்ப வந்து நெட் ஃபெசிலிட்டியும் இல்லை, நெட் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால என்ன பண்றதுனே தெரியல. அதனால எம்பசி கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சீக்கிரமா எவகேஷன் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபீல் பண்றோம். சரத்குமார், இந்திய தூதரகம் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன அறிவுறுத்தல உங்க முன் வச்சாங்க உங்ககிட்ட? எம்பசி வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சேஃப், நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியில வராதிங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எவ்வளவு நாளைக்கு நாங்க வீட்டுக்குள்ள இங்கேயே இருக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பக்கத்துல பார்த்தா பயங்கரமான வெடி சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு, ஃபயரிங் கேட்டுக்கிட்டு இருக்கு, பாம்பு போடுறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல எங்களுக்கு. அங்க பதற்றமான சூழ்நிலை இருக்கிறத எங்களால இங்க இருந்து பார்க்க முடியுது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்தியா தரப்புல இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். நீங்க தாயகம் திரும்புவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க இங்க இருந்து வேண்டிக்கிறோம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.